பீப்போலோட செகண்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இந்த மேட்ச் யாருக்கு இல்லைன்னா ராயல் டஸ்கர்ஸ் விசஸ் யூவிடெல் ரெண்டு டீமுக்கான மேட்ச். இந்த மேட்சுக்கு 6 ஓவர் 4 பால் யூஸ் பண்ணோம். மேட்ச் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இந்த மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பாருங்க. எல்லாருமே ஒரே ஜெர்சியில் வேறு லெவலில் இருக்கிறாங்க. அதே சேம் டைம் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கான ஜெர்சி வந்து ஸ்பான்சர் பண்ணதாக காட்டி ரிவீல் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. UV12 வந்து இங்கே டாஸ் வின் பண்ணி ராயல் டஸ்கர்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. சேசிங் எடுத்துடலாம்னு, சேசிங் பண்ணிடலான்னு பார்ப்போம் மேட்ச் எந்த மாதிரி இருக்குதுன்னு. இந்த மேட்ச் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட போனாங்க, ஏன்னா கால் தெரிந்து இது வரைக்கும் சாப்பிடல. மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. UV12 டீமுக்காக ஓபனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல அருண் நிற்கிறாரு. அதே சேம் டைம் ஓபனிங் போலரா கொச்சு சுரேஷ் நிற்கிறாரு. ஸ்ட்ரைக்ல ஓபனிங் பேட்ஸ்மேன் அருண் ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு ஓப்பனிங் போகிறாரா கொச்சி லாலு. கொச்சி லாலுன்னு சொல்கிறேன், கொச்சி சுரேஷ். இங்கே சிங்கிள் ரன் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் போயிருந்தோன்னா செகண்ட் பால் நேருக்கு நேர் அவர் கை கை. இங்கே டாட் பால் லாஸ்ட் 3 பால்ஸ் மோர். இன்னும் 3 பால் இருக்கு. 4வது பால் ஃபேஸ் பண்ணுறது காணும் அருண். கிரேட் ஷாட்டுங்க. இங்கே 2 ரொம்ப ஸ்லோவாக நின்று வந்துச்சு. சென்டர் ஆஃப் த பிச்சில் குத்தி இங்கே பார்த்து 2 அடிச்சிருக்காரு அருண். ஓய்யோ கிரேட் பவுலிங், தரமான பேசிங்க டாட் பால். லாஸ்ட் 1 பால் இது வரைக்கும் சூப்பராக பவுலிங் போட்டுருக்கிறாரு ராஜேஷ். அருண் டு ராஜேஷ், கேட்சுக்கான சான்ஸு. ஓய்யோய்யோ இங்கே சிங்கிள் ரன். இதோட 1 ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. 1 ஓவருக்கு UV12 5 ரன் ஆடிருக்காங்க விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல். ஃபஸ்ட் ஓவர் சூப்பராக போட்டுருக்காரு கொச்சு சுரேஷ். செகண்ட் ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் ராயல் டஸ்கர்ஸ் டீமுக்காக. கிரேட் ஷாட் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் ஐயோ சிக்ஸுங்க. கேட்ச் மிஸ் பண்ணிங்க. 6 ரன் கிடைக்குது. கிரேட் ஷாட் அகைன். ரன் ரன்னுங்க லாஸ்ட் பேட்லேருந்து. லாஸ்ட் 2 பால் செகண்ட் ஓவரோட ஃபுல் டாஸ் பால மேலே தூக்கிட்டாரு. இங்கே 2 ரன் கிடைக்குது அருண் பேட்லேருந்து. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால் கிரேட் ஷாட்டுங்க. ஐயோ இங்கே டாட் பால். இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. 2 ஓவருக்கு UV12 18 ரன் ஆடிடுறாங்க விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல். 3வது ஓவர் போகிறதுக்கு நியூ பவுலர் கேரின் ராயல் டஸ்கர்ஸ் டீமுக்காக. ஓய்யோ தரமான ஃபேஸு. இங்கே சிங்கிள் ரன் கிடைக்குதுங்க. செகண்ட் பால் ஃபேஸ் பண்ணுறக்கு அருண். கிரேட் யார்கர் நேராக கையிலே தான். இங்கே அவுட். அம்பேர் டிசிஷன் அவுட். லாஸ்ட் வைக்கிறீங்க லாஸ் ஆகுதுங்க. UV12 டீமுக்காக நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல கண்ணன். கிரேட் ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பால் இங்கே 2 ரன் அடிச்சிருக்காரு கண்ணன். 4th பால் கிரேட் ஷாட்டுங்க. 6க்கு அப்புறம் இங்கே 2க்கு அப்புறம் இங்கே 6 கண்ணன் பேட்லேருந்து பேக் டு பேக் ஒரு 2 ஒரு 6 வந்து கெரின் 2 கண்ணன். ஃபுல் டாஸ் இதையும் அடிச்சிட்டாரு. இங்கே 2 ரன் இறங்கி ஃபேஸ் பண்ண 3 பால்லையுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 3 ஓவருக்கு UV12 31 ரன் ஆடிருக்காங்க. 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 4வது ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் ஸ்ட்ரைக்கில் கண்ணன். கிரேட் ஷாட் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா சிங்கிளுங்க. ஸ்ட்ரைக்கில் 6 ரன் செகண்ட் பால் கிரேட் ஷாட் ரொம்பவே ஸ்லோவாக வந்துச்சு பார்த்து தட்டிட்டாரு. இங்கே 2 ரன் கிடைக்குது. லாஸ்ட் 2 க்ளீன் போல்டுங்க. இங்கே விக்கெட் செலிப்ரேஷன் பண்ணுறாரு. இங்கே 6 ரனோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுதுங்க. UV12 டீமுக்காக நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் விஷாக் ரஞ்சித் 2 விஷாக் கிரேட் ஷாட் ஃபுல் டாஸ் பால் லெஃப்ட் சைடு அடிச்சிருக்காங்க. இங்கே சிங்கிள் ரன் கிடைக்குது. 4 ஓவருக்கு UV12 37 ரன் ஆடிருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 5வது ஓவர் போகிறது கொச்சு ஸ்ட்ரைக்கில் விஷா கிரேட் ஷாட். இங்கே 2 ரன் கிடைக்குது ஃபர்ஸ்ட் பால்லே கொச்சுக்கு. இது 2வது ஓவருங்க. 2 ஸ்ட்ரைக்கில் விஷாக் நல்ல ஸ்லோயர் நேராக கையில் தாங்க. இங்கே சிங்கிள் ரன்.
பேக் டூ ஸ்ட்ரைக் கண்ணன் காலில் போட்டு தரமான பேசுங்க. ஷாட் பால் வெல் செட்டில் பேக் கிரேட் ஷாட் இங்கே அடிச்சுடி அடி கண்ணன் ஒரு டாட் பால் பண்ணாலுமே இதோட அஞ்சு ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. அஞ்சாவது ஓவர் நல்லாவே போட்டு ஏறி கொச்சு சுரேஷ் அஞ்சு ஓருக்கு யூவி12 44 ஆடிடுறாங்க. ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சனூஜ் ஸ்ட்ரைக்கில் வைஷாக் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் ஷார்ட் பால் இங்கே ரன் ரன் கிடைக்குது. வைஷாக் பேட்லேருந்து கிரேட் ஷாட் மறுபடியும் டூ விஷாக் பேட்லேருந்து பேக் டு பேக் ரெண்டு டூ அடிச்சிருக்காரு விஷாக். தேர்ட் பால் நல்ல கட் ஆஃப் டெலிவரி பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்லோ வந்துச்சு. இங்கே சிக்ஸ் இங்கே ரன் ரன் கிடைக்குது. பேக் டு பேக் மொத்தம் மூணு டூ அடிச்சிருக்காருங்க. ஃபோர்த் பால் அகெயின் நல்ல ஷாட் நாலாவது டூ கண்டினியூ அடிக்கிறாரு. இன்னும் ரெண்டு பால் இருக்கு மொத்த நாலு டூ கண்டினியூ அடிச்சிருக்காரு விஷாக் கிரேட் ஷாட் அகெயின் டூ மொத்தம் அஞ்சு டூ அடிக்கிறாரு விஷாக். அஞ்சு டூ சொல்லும் போது அஞ்சு சிக்ஸுக்கு சமங்க இன்னொரு பொறுத்த வரைக்கும் பாலுக்கு அஞ்சு டூ அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சா நல்ல டேக்க நீங்கள் விக்கெட்டுங்க விஷாக்கோட வீட்டுக்கு ஆகுது. இதோட ஆறு ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. UV12 ஆறு ஓவருக்கு 54 ரன் ஆடிடுறாங்க. மூணு விக்கெட் லாஸ் பண்ணிடுறாங்க. ராயல் டஸ்கர்ஸ் டீமுக்கு 55 ரன் டார்கெட். ராயல் டஸ்கர்ஸ் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல ஆதர்ஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு லிசாத் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் கிரேட் போலிங் கிரேட் ஷாட் ஓய்யோ விக்கெட்டுங்க வேற லெவல். ரன்னிங்காக ஓடி வந்து எடுத்துருக்காரு. செலிப்ரேஷன் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் பால்லேயே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரஞ்சித் தேர்ட் பால் கிரேட் பால் தரமான பேசிங்க டாட் பால் தரமான வேகத்தில் போட்டுருக்கிறாரு இது வரைக்குமே லுசாந்த். ஃபோர்த் பால் கிரேட் ஷாட் சான்ஸ் ஃபார் சிங்கிளா சிங்கிளுங்க ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ் ஆச்சு. கிரேட் பவுலிங் நீங்கள் டாட் பாலுங்க இது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்டுருக்கிறாரு லுசாந்த். ஓகே நல்ல பேசுங்க தரமான பேசிங்க டாட் பால் இதோட ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பராக போட்டுருக்காரு லுசாந்த். ஒரு ஓவருக்கு ராயல் டஸ்கர்ஸ் ஒரு ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 30 பாலுக்கு இன்னும் 54 ரன் ஆடணும். செகண்ட் ஓவர் போறக்கு வைஷாக் கிரேட் ஷாட் இங்கே ரன் ரன் ரஞ்சித் பேட்லேருந்து செகண்ட் பால் விஷாக் டு ரஞ்சித் கிரேட் பவுலிங் காலில் போட்டுருக்கு டாட் பால். ஒரு டீம் ரெண்டு மேட்ச் பாஸ் பண்ணாலே மேலே ஏறிடலாம் செமிக்கு. கிரேட் ஷாட் சான்ஸ் ஃபார் டூ ரன் ரன் விஷாக் டு அஜி கிரேட் ஷாட் நீங்கள் இங்கே ரன் ரன் பேக் டு பேக் ரெண்டு டூ அடிச்சிருக்காரு அஜு பேக் டு பேக் டூ வந்துருக்கு. கிரேட் பவுலிங் இங்கே டாட் பால் பேக் டு பேக் டூக்கு அப்புறம் இங்கே டாட் பால் கிடச்சிருக்கீங்க. இதோட ரெண்டு ஒரு கம்ப்ளீட் ஆகுது. ரெண்டு ஓருக்கு ராயல் டஸ்கர்ஸ் 9 ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. மூணாவது ஓருக்கு நியூ போலாம் கிரேட் ஷாட் இங்கே ஃபர்ஸ்ட் பாலே டூ அடிச்சிருக்காரு ரஞ்சித். மூணாவது ஒரு போகிறதுக்கு மகேஷ் ஃபர்ஸ்ட் பாலே டூ வந்திருக்கு. செகண்ட் பால் கிரேட் பவுலிங்க விக்கெட் ரஞ்சித்தோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பால் டூ கொடுத்தாரு செகண்ட் பாலில் விக்கெட் எடுத்திருக்காரு மகேஷ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கெரிம் மகேஷ் டு கெரிம் கட் பண்ணியிருக்காங்க. நேராக கையிலே தான் போகுது இங்கே டாட் பால். ஃபோர்த் பால் மகேஷ் டு கெரிம் கிரேட் ஷாட் இங்கே நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் சிக்ஸா சிக்ஸ் ஆறு கெரிம் பேட்லேருந்து நல்ல கட்டர் போலிங் இங்கே டாட் பால் மகேஷ் ஒரு ஓவரில் சிக்ஸ் கொடுத்தாலும் நல்ல கம்பேக்கிங் போலிங்கும் போட்டிருக்காரு மகேஷ். லாஸ்ட் ஒன் பால் கெரிம் டு மகேஷ் கிரேட் ஷாட் கேப்பில் போகுது சான்ஸ் ஃபார் சிங்கிள் இங்கே லாஸ்ட் பாலில் சிங்கிளும் வந்திருக்குங்க. இதோட மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. மூணு ஓவருக்கு ராயல் டஸ்கர்ஸ் 21 ரன் ஆடிருக்காங்க. ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. 18 பாலுக்கு இன்னும் 34 ரன் ஆடணும். கிரேட் ஷாட் இங்கே ரன் ரன் நாலாவது ஒரு போகிறதுக்கு நியூ பவுலர் ஸ்ட்ரைக்கில் கெரின் பவுலர் ரஞ்சித் நாலாவது ஒரு போகிறதுக்கு ஸ்ட்ரைக்கில் கெரின் கிரேட் பவுலிங் தரமான பேசிங்க டாட் பால் அகெயின் யார்கர் லைன் ஐயோ இங்கே நல்லா பேட்டிங் பண்ணி இருந்த விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது ரன் அவுட்.
ஃபஸ்ட் கிளாஸ் ஜூ. கிரேட் பவுலிங், நல்ல கட்டர் பவுலிங், டாட் பால் ஃபுல் அண்ட் ஃபேஸில். யாருக்கு லைன் அடிச்சுட்டு இருந்தவர் இப்போ கட்டர் டெலிவரியில் போட்டிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்டிருந்தவர் ஆஸ்ட்ரேலியா டெலிவரியில் வந்திருக்காரு. கிரேட் பவுலிங்க, நல்ல யார்க்கர் லைன், இங்கே சிங்கிள் ரன் கிடைக்குது. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மன் சுரேஷ், ஸ்லோயர் பவுலிங்க, இங்கே டாட் பால். இதோட நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. சூப்பராக பவுலிங் போட்டிருக்காரு ரஞ்சித். நாலாவது ஓவர் வந்து நாலு ஓவருக்கு ராயல் டஸ்கர்ஸ் 23 ரன் ஆடிருக்காங்க. ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. 12 பாலுக்கு 31 ரன் ஆடணும். அஞ்சாவது ஓவருக்கு லல்லு, கிரேட் பவுலிங்க, இங்கே டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு ரன் மட்டுமே தான் கொடுத்தாரு. செகண்ட் பால், கிரேட் பவுலிங்க, தரமான ஃபேஸு, இங்கே சிங்கிள் ரன். ஃபோர்த் பால், இதுவரைக்கும் சூப்பராக பவுலிங் போட்டுருக்கிறாரு. கிரேட் பவுலிங், தரமான ஃபேஸ், இங்கே டாட் பால். அச்சோரம் சூப்பராகவே போட்டுருக்கிறாரு இது வரைக்குமே. லாஸ்ட் டூ பால்ஸ், ஓகே, நல்ல பவுலிங், ஃபுல் டாஸாக இருந்தாலும் கனெக்ட் ஆகல, தரமான வேகத்தில் போட்டிருக்காரு. லாஸ்ட் ஒன் பால், கிரேட் பவுலிங், தரமான ஃபேஸ், இங்கே டாட் பால். இதோட அஞ்சு ஓர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. மேட்ச் வர சூப்பராகவே போட்டிருக்காரு. ரெண்டு ஓவருக்கு ரெண்டு ரன் மட்டுமே தான் கொடுத்துருக்காரு பவுலர். அஞ்சு ஓவருக்கு ராயல் டஸ்கர்ஸ் 25 ரன் ஆடிருக்காங்க. ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆறு பாலுக்கு 30 ரன் ஆடணும். லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் 5 சிக்ஸ் அடிக்கிறாங்க. நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இங்கே ஆறு. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு மஜு, ஆறு பாலுக்கு 5 சிக்ஸ் அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ் வந்துரு. அஞ்சு பாலுக்கு 24 இங்கே ஒயிடு. அஞ்சு பாலுக்கு 23 ஒயிடுங்க. பேக் டு பேக் ஒயிடு. கிரேட் ஷாட், நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் கேட்ச். ஐயோ, இங்கே விக்கெட் ஆகிறாரு. அஜுவோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுதுங்க. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மன் மணிக்கண்ணன், இன்னும் 24 ரன் ஆடணும், சாரி 22 ரன் ஆடணும். ஓய்யோ, இங்கே சிங்கிள் ரன்னுங்க. மூணு பாலுக்கு 22 ஸ்ட்ரைக்ல சுரேஷ். ஐயோ, இங்கே சிங்கிள் ரன். ரெண்டு பாலுக்கு 21 ஸ்ட்ரைக்ல மணிக்கண்ணன். கிரேட் ஷாட், நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்ல டேக்கனுங்க, விழுந்து பிடிச்சிருக்காரு. இங்கே விக்கெட்டுங்க, சூப்பரான ஒரு ஃபீல்டிங். மேட்சை வந்து UV12 வந்து வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது. அதில் ஒரு மேட்ச் பாஸ் பண்ணாலே அவங்களோட போலில் வந்து செமிக்கின்றாயலாம். அதே மாதிரி ராயல் டஸ்கர்ஸ் வந்து இனி அவங்களுக்கு ரெண்டு மேட்ச் இருக்குது. அந்த ரெண்டு மேட்ச்சை பாஸ் பண்ணால் மட்டுமே தான் செமிக்கென்றாக முடியும். லாஸ்ட் ஒன் பால், 1-21 நல்ல. ஐயோ, இங்கே டாட் பால். இந்த மேட்சை வந்து ராயல் மேட்ச் வந்து UV12 வந்து வின் பண்ணியிருக்காங்க. ராயல் டஸ்கர்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த மேட்ச்சை சந்திப்போம்.